பாண்டிச்சேரியில மதுரை ஹோட்டலான்ற மாதிரி ரீசெண்டா பாண்டிச்சேரி போயிருந்தப்ப மதுரை வீடுன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போயிருந்தோம். உள்ள ஆம்பியன்ஸ் எல்லாம் ரொம்ப காமா பிளசண்டா இருந்துச்சு. மதுரை ஹோட்டல்னு வேற சொல்லிட்டாங்க. சரின்னு மதுரைக்கு ஃபேமஸான சீரகசம்மா மட்டன் பிரியாணி நாட்டுக்கோழி பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். சைட் டிஷ்ல பாத்தீங்கன்னா ஹோட்டலோட ஸ்பெஷல் போன்லெஸ் ஃபிஷ் ஃப்ரையும் மட்டன் சுக்காவும் கரண்டி ஆம்லெட் கோலா உருண்டையும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்க கொஞ்சம் லேட்டா போயிருந்தோம். சோ மட்டன் பிரியாணி பீசஸ் எல்லாம் காலி ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லா கொழுப்பா இருந்துச்சு. பிரியாணியோட டேஸ்ட்டும் பெருசா நல்லா இல்ல. நாட்டுக்கோழி பிரியாணியோட டேஸ்ட் கூட சரியில்லை. இன்னும் பெட்டரா குக் பண்ணியிருக்கலாம். பீசஸ் எல்லாம் போன்லெஸ் ஃபிஷ் ஃப்ரையும் மட்டன் சுக்காவும் நல்ல டேஸ்ட்ல கொடுத்திருந்தாங்க. கரண்டி ஆம்லெட் யூஸ்ஃபுல்லா சாப்பிடுறதை விட பெருசாவே இருந்துச்சு. கடைசியா ஒரு அரேபியன் கிரேப் ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஃபுட்டோட டேஸ்ட் எல்லாம் இங்க சரியில்லை. லைட்டா டிசாப்பாயின்மெண்ட் தான் இங்க சாப்பிட்டது. நீங்க இதுக்கு முன்னாடி இங்க வந்து சாப்பிட்டுட்டு எங்களை மாதிரியே டிசாப்பாயின்மெண்ட் ஆயிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இன்னும் டிடி பேட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ.